நடிகை சுருதிஹாசன் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட திரைப்படங்களில் பல வெற்றிகளை கொடுத்தவர். அவ்வப்போது இன்ஸ்டாகிராமில் பல புகைப்படங்களை மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருபவர். சமீபத்தில் அவர் வெளியிட்ட வீடியோ ஒன்று ரசிகர்களை கவலை கொள்ள செய்துள்ளது. அவர் வெளியிட்டுள்ள செய்தியின்படி ஒரு சில நாட்களாகவே ஹார்மோன் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். அவருக்கு பிசிஓஎஸ் என்ற மருத்துவ ரீதியான பாதிப்பும் காணப்படுகிறது. இந்த பாதிப்பு பொதுவாக சீரற்ற மாதவிடாய், முகம் உடல் பகுதியில் முடி அதிகமாக வளர்த்தல் மற்றும் எடை கூடுதல் போன்ற விளைவுகள் ஏற்படுத்தும். இதுபோக வேறு சில தீராத உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தும் உள்ளது. இது தவிர எண்டோமெசியாஸ் என்ற பாதிப்புகளையும் எதிர்கொண்டு வருகிறேன் என தெரிவித்துள்ளார். இது அதிக வலி ஏற்படுத்தக்கூடிய கற்ப குழாய் பகுதியின் வெளியே திசுக்கள் வளரும் ஆபத்தாக காணப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதை பற்றி குறிப்பிட்ட அவர், ஒவ்வொரு பொண்ணுக்கும் வாழ்வில் கடினம் நிறைந்த பகுதியாக இது இருக்கும் என தெரிவித்துள்ளார். இதனால் சமச்சீரற்ற நிலை, வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு மற்றும் வளர்ச்சி இத மாற்றங்கள் ஆகியவற்றுடன் போராட வேண்டிய சிக்கலான நிலை இது என கூறுகிறார். ஆனால் இதனை எதிர்த்து போராட வேண்டிய ஒன்று எண்ணம் அல்ல, இயற்கை நிகழ்வு என அதனை ஏற்றுக்கொள்ள தயாராகியுள்ளேன். அதனை எனது உடல் ஏற்று அதற்கேற்ப சிறந்த முறையில் செயல்படும். சரியான உணவு, நன்றாக தூங்குதல் மற்றும் எனது வேலையை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ள ஆகியவற்றிற்கு நான் நன்றி கூற கொள்கிறேன். எனது உடல் தற்போது சரியாக இல்லை, ஆனால் இதயம் சீராக இயங்குகிறது. நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளேன் என அதனால் மகிழ்ச்சியாக ஹார்மோன் பாய்கின்றன. இந்த சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது போன்றதொரு பயணம். அவற்றுடன் என்னை அவை வரையறை செய்து விடாமல் கவனித்துக் கொள்கிறேன். அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என சுருதிஹாசன் முடித்திருக்கிறார். மேலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.